பெருபடி பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இவங்க எடுத்ததுமே தப்பா சொல்லிட்டாங்க. கத்திரிக்காவுக்கும் படத்துக்கு என்ன சம்பந்தப்படுத்தி ஒரு லைன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கத்திரிக்காவை பத்தி சொல்லுங்கன்னதும் அந்த புலி ஏதோ வந்துட்டு ரெண்டு கத்திரிக்காய் வச்சு புருஷம் பொண்டாட்டி குடும்பமே நடத்தலாம்னா சரி, அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அப்புறம் அவன் சிங்கப்பூர் வந்து என்ன சொல்கிறான், இனிமேல் என்ன கத்திரிக்காய் செய்வாங்க? நாங்கள் சாப்பாடு இல்லைன்னாங்க, அவன் என்ன கத்திரிக்காய் செய்வாங்க? கத்திரிக்காய்னா எனக்கு இப்போ சமையல் செய்ய தான் ஞாபகம் வரும். அட போயினா இப்போ அடுத்த பற்றி சொல்லுங்கண்ணா. இவ்வளோ பேர் வந்துருக்கிறாங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டு இன்னத்தை சொல்கிறது. ஆனால் ஒன்று, இது எல்லாமே நம்ம ட்ரெய்லரில் மற்ற விஷயத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது உண்மையிலே ஒரு அருமையான படம். ஏன்னா இது 6 மாதத்துக்கு முன்னாடியே சுந்தர் சி சார் கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு கணேஷ் வெள்ளி முங்கான்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களான்னு. ஆமாம் சார், ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தா ஒரு ஹிட்டான படம், அதை அப்படியே பண்ணலாம். வெரி பியூட்டிஃபுல் ஐடியா சார். ஏன்னா அந்த ஹீரோ நீங்கள் தான் பண்ணுவோம், ஆனால் அதுதான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னதும் எனக்கு டைரக்டர் இவர் தான் அப்படின்னா அப்புறம் அவரையும் பார்த்து பேசுகிறேன். அதுக்கப்புறமா அவரே உட்காந்து ரொம்ப இதில் ஒரு 3 மந்த்ஸாக நல்ல செதுக்கி செஞ்சுருக்கான். நிஜமா நான் போயிட்டு ஒரு எப்போவுமே நம்ம சிட்டி சப்ஜெக்ட் இங்கே பிறந்தவங்க இதில் அட்டின்னு ஓட்டின்னு இருந்தோம். திடீர்னு ஊரை விட்டு தூக்கின்னு போய் கல்லிடை குறிச்சி அங்கே விட்டாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க, ராத்திரி எப்போ வருவோன்னே தெரியாது. அடிச்சதுன்னா வெயிலுங்க நேராக உள்ளே குத்தும் அந்த மாதிரி. அதில் ஹாப்பியாக 3 ட்ரெஸ் கொடுத்துருக்கோங்க, உங்களுக்கு மேக்கப் அப்பப்போ பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஊற்றிடும் அப்படியே கீழே இறங்கி வந்தாலே, பக்கத்தில் ரிவர் கூட தான் பட் இருந்தாலும். ஆனால் கடைசியில் டப்பிங் பண்ணும்போது பார்க்குறோம், ஆஹா இது கண்டிப்பாக ஒரு ஹிட்டு படம், அந்த இது ஃபீல் தெரிஞ்சிருது நம்மளுக்கு. அதனால் இன்றைக்கி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு ஜெயிக்கக்கூடிய படம். ஏன்னா அவர் சுந்தர்சி சாதாரணமாக ஒரு டைரக்டருக்கு வந்து சான்ஸும் கொடுத்து தான் 5 வருஷம் பொறுத்து இப்போ தான் நடிக்கிறாரு. ஸோ அவர் நடித்து இவ்வளோ ஆர்டிஸ்டிங்களை போட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கான். 2 ஹவர்ஸ் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஹீரோயினும் சொல்ல தெரியல, சிரிச்சாங்கனால அப்படியே முத்து சிரிப்பு தான் மனுஷங்களுக்கு என்ன. ஏன்னா நம்ம ஒரே மன உளைச்சல்ல இருப்போம் இந்த மாதிரி மூஞ்சிங்களை பார்க்கும்போது. அதுதான் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.